தி நட் கிராக்கர். ஒரு காலத்தில் குளிர்காலத்தின் கிறிஸ்துமஸ் அதிகாலையில் ஒரு வீட்டின் பெரிய நீலக்கதவு தட்டப்பட்டது. கிளாரா, யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாருமா? கிளாரா மிகவும் ஆர்வத்துடன் படியிலிருந்து இறங்கி கதவை நோக்கி ஓடினாள். யாராவது விருந்தாளிகள் வந்திருக்க கூடும் என்று நினைத்தாள். உண்மையில் சிறப்பு விருந்தாளி தான் வந்திருந்தார். ஜாக் அங்கிள், ஓ ஹோ ஹோ ஹோ, மெரி கிறிஸ்மஸ் குழந்தை. இப்ப நான் ஒண்ணு குழந்தை இல்ல அங்கிள். ஓ, எப்படி இல்லாம போகும்? நீங்க எப்பவுமே எங்களோட குட்டி இளவரசி. நீங்க சொல்றதும் சரிதான், நீங்க தான் இப்ப வளர்ந்துட்டீங்களே. அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்த கிறிஸ்துமஸ் பரிசுகளை கொண்டு போறேன். ஜாக் அங்கிள் ஒரு பொம்மை தயாரிப்பாளர். ஒவ்வொரு வருஷமும் கிளாராவுக்கும் அவள் அண்ணன் ஃபிரிட்ஜுக்கும் அழகான உயிரோட்டமுள்ள பொம்மைகளை தயாரிப்பார். கிளாரா தனது பொம்மைகளை அலமாரியில் பாதுகாப்பாக வைப்பாள். அவளிடம் டின் சோல்ஜர்ஸ், பைரட், பெலரினா, ஹார்ஸ் ரைடர், டேங்க்ஸ், மான்ஸ்டர் ட்ரக்ஸ், இப்படி பல பொம்மைகள். ஆனால் ஃபிரிட்ஸுக்கோ அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை. அவனது பொம்மைகள் அனைத்தும் எப்பொழுதும் தரையில் சிதறி கிடக்கும். இந்த வருஷம் எனக்காக எந்த பொம்மை செஞ்சிருக்கீங்க அங்கிள்? இந்த வருஷம் உனக்காக ஒரு ஸ்பெஷல் பொம்மை செஞ்சிருக்கேன் ஃபிரிட்ஸ். ஆனா அதை பிரிச்சு பார்க்க நீ இன்னைக்கு நைட் வரைக்கும் காத்திருக்கணும். நைட் வரைக்கும் அதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் இப்பவே ஓபன் பண்ணுங்களே ப்ளீஸ். நீயுமா குழந்தை? நான் எதையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. பரவாயில்ல, இந்த கிறிஸ்மஸ் இரவு ரொம்ப மேஜிக்கலா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ அங்கிள், நாங்க ஒன்னும் அவ்வளவு குழந்தைங்க இல்ல, எந்த மேஜிக்கும் இல்லங்கிறது தெரியும். நோ, அப்படி எதையும் உறுதியா சொல்லாத குழந்தை. என்ன இருந்தாலும் இது கிறிஸ்மஸ் இல்லையா? ஓ, இப்படி வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தா நான் தூங்கிடுவேன். எங்களோட பரிசை இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாமா? கண்டிப்பா. இது உனக்கு, இது உனக்கு. பிரிட்ஸ் திறந்து பார்த்ததும் உள்ளே மவுஸ் வாரியர் இருந்தது. அது தனது பல்லை காட்டி பயங்கரமாக உருமியது. பார்க்க உண்மையானது மாதிரியே இருக்கு. கிளாரா வந்து பாரு, ஏதோ இப்போதான் இது போர் முடிச்சுட்டு இங்க வந்த மாதிரி இருக்கு. ஆனால் கிளாரா கண்டுகொள்ளவே இல்லை. தனது பொம்மையை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள். அது ஒரு நட்கிராக்கர். அதற்கு கிளி போன்ற நீளமான மூக்கும் பெரிய தலையும், அதாவது அதன் உடலை விட பெரிதாக இருந்தது. ஆனாலும் இந்த பொம்மை வித்தியாசமாக இருந்தது. அதனால் கிளாரா அதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அது ரொம்பவே அசிங்கமா இருக்கு. ஒன்னும் அசிங்கமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அததான் நான் சொன்னேன், அசிங்கம். வித்தியாசம்ங்கிறது ஒன்னும் அசிங்கம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதோட என் நட்கிராக்கர் ஒன்னும் அசிங்கம் இல்ல. போதும், சண்டையை நிறுத்துங்க. இவ சரியாதான் சொல்றா ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசங்கிறது அசிங்கம் இல்ல. அதனாலதான் இந்த பொம்மையை நான் உனக்காகவே செஞ்சு கொண்டு வந்தேன் கிளாரா. இந்த நட்கிராக்கரோட நீண்ட மூக்கு, பெரிய தலை, இதையெல்லாம் தாண்டி இதோட அழகு உனக்கு புரியுங்கிறது எனக்கு தெரியும். இவன் அழகிய வலிமையான இளைஞன், இவன் எப்பவுமே இப்படி இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன, ஏதாவது கதை இருக்கா? எங்களுக்கும் சொல்லுங்களே. கண்டிப்பா, வந்து உக்காருங்க, சொல்றேன். கவனமா கேளுங்க. ஒரு காலத்துல ஒரு ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு தன்னோட அரண்மனை ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு ஆசை. கண்ணாடியையும் விசிறியையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க முகம் எப்பவும் அழகாவும் பொலிவாவும் இருக்கணும். ஆனா ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஒரு நிகழ்வு நடந்தது. அவங்களோட பணிப்பெண் கார்பெட் மேல கிரீமை கொட்டிட்டா. டேபிளும் கார்பெட்டும் பின்னால இருந்த சுவரும் கிரீமா இருந்தது. ராணிக்கு பயங்கரமான கோபம், கத்த ஆரம்பிச்சிட்டா. ஓ, அரண்மனையின் அழகை கெடுக்கும் அளவுக்கு உனக்கு துணிவா? காவலாளிகளே, இவளை உடனே வெளியே விரட்டுங்கள். அதனால அந்த பணிப்பெண்ணுக்கும் பயங்கரமான கோபம் வந்தது. நீங்கள் உங்களை பற்றி மட்டும் நினைக்கிறீர்கள். உங்களுக்காக வேலை செய்பவர்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. எல்லா இடத்திலையும் அழகு இருப்பதில்லை என்பது உங்களுக்கு புரியாது. எப்போதும் போல் இன்றும் என்னை வருந்த செய்துள்ளீர். இதன் பலனை அனுபவிப்பீர். நான் சாபமிடுகிறேன் அரசியாரே. உங்கள் மூக்கு நீளமாகவும் தலை பெரியதாகவும் ஆக வேண்டும். இன்னொன்று, எப்போது நீங்கள் கடினமான கொட்டையை கடிக்கிறீர்களோ அப்போது நீங்கள் உங்கள் பழைய நிலைக்கே வந்து விடுவீர்கள்.
ராணி அப்படியே உட்கார்ந்து அழுதா. ஐயோ, எனது முகம், இப்போது நான் என்ன செய்வது? கடினமான கொட்டையை எப்படி கடிப்பது என்று புரியவில்லை. எப்படிதான் கடினமான கொட்டையை கடிப்பேனோ? அப்போது நட்கடக்கர் அங்கு வந்தான். ஓ, ஆனால் என்னால் முடியும் அரசியாரே, நான் அதை உங்களுக்காக செய்வேன். அதன் பிறகு ஒரு கடினமான கொட்டையை நட்கிராக்கர் கடித்தார். உடனடியாக அவளது சாபம் நீங்கிவிட்டது. ஆனால் என் முகத்துக்கு என்ன ஆயிற்று? நட்கிராக்கரின் மூக்கு நீளமாக வளர்ந்து கொண்டே போனது, தலையும் பெரிதாகி கொண்டே போனது. ஆனால் அரசியார் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. ஓ, நீ அசிங்கமாகிவிட்டாய். இனிமேல் என் அரண்மனையில் இருக்க உனக்கு தகுதி இல்லை. இப்போதே வெளியேறு. பிறகு நட்கிராக்கர் வெளியேற்றப்பட்டார். ஆனா இது கொஞ்சம் கூட சரியில்லை. ராணி ஒரு சுயநலவாதி. சரியா சொன்னேன். இப்ப நட்கிராக்கர் ஏன் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? அவ்வளவு இல்ல, எனக்கு இந்த நட்கிராக்கர் இப்பவே வேணும். நீதான் இதை வெறுத்தியே. அதோட அங்கிள் எனக்காக தான் இதை தந்தாரு. உன் பொம்மையே நீ பத்திரமா வச்சுக்கிறது இல்ல. ஆனால் ஃபிரிட்ஸ் கேட்கவில்லை. அந்த பொம்மை வேண்டும் என்பதற்காக மிகவும் மோசமாக சண்டையிட்டான். இருவரும் பிடிவாதமாக நட்கிராக்கர் பொம்மையை இரண்டு பக்கமும் இழுத்ததால் நட்கிராக்கரின் தோள்பட்டையிலிருந்து கை வந்துவிட்டது. ஃபிரிட்ஸ் பொம்மையை விட்டுவிட்டான். என்ன என்ன, நீ தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கலாரா? நட்கிராக்கர், குழந்தைகளா, இன்னைக்கு கிறிஸ்துமஸ், இது ஒரு மேஜிக்கான நாள். கவலைப்படாதீங்க, இவன் நல்லாதான் இருக்கான். இதோ பாருங்க, இவனை சரி பண்ணிட்டேன். ஆனா நீங்க இவனை கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு கீழே தான் வைக்கணும், புரிஞ்சதா? அப்பதான் இந்த மேஜிக் வர்க் பண்ணும். சரி, இந்தாங்க, நான் இப்ப புறப்படுறேன். உன் நட்கிராக்கர பத்திரமா பாத்துக்க கிளாரா. இந்த வீட்டுல கண்டிப்பா மேஜிக் நடக்க போகுது. இரவு வந்தது. இரவு முழுக்க கிளாரா தூங்கவில்லை. தன்னிடமிருந்த நட்கிராக்கரை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள். இறுதியில் தனது பொம்மையை எடுத்து அதை அணைத்துக் கொண்டாள். பிறகு மடியில் வைத்துக் கொண்டே உறங்கிவிட்டாள். சிறிது நேரத்தில் அவளுக்கு சில சப்தங்கள் கேட்டன. கண்விழித்து பார்த்தாள். இவளை நோக்கி எலிப்படையின் தளபதி வந்து கொண்டிருந்தான். அவன் தனது வாளை உருவி கிளாராவை நோக்கி கோபமாக வந்தான். சிறிது நேரத்தில் இன்னும் பல எலிகள் அங்கு வந்து அணிவகுத்து நின்றன. அனைத்துமே கிளாராவை தாக்க தயாராக இருந்தன. கிளாரா எழுந்து எலிகளை விரட்ட நினைத்தாள். ஆனால் அதன் பிறகுதான் தானும் எலிகளைப் போல சிறியவள் என்று உணர்ந்தாள். அந்த பயத்தில் அவள் நடுங்க ஆரம்பித்தாள். அப்போது நட்கிராக்கர் எழுந்து அங்கு வந்தான். ஓ இல்ல கிளாரா. வேகமாக அரைக்கி சென்று அங்கிருந்த பொம்மைகளை எழுப்பிவிட்டான். கேளுங்க, கிளாரா சிக்கல்ல இருக்காங்க. நாம தான் அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். வாங்க, என் பின்னால வாங்க. எல்லோரும் கிளாராவை காப்பாற்றுவதற்கு படியிலிருந்து ஓடி வருகிறார்கள். கீழே வந்ததும் பொம்மைகளுக்கும் எலிகளுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. கிளாரா பயந்து நடுங்கி கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு பின்னால் மறைந்து கொள்கிறாள். எலிகளை விட பொம்மைகள் குறைவாக இருந்தாலும் மிக தைரியமாக யுத்தம் செய்கின்றன. சிறிது நேரத்தில் நட்கிராக்கருக்கு பயங்கரமான காயம் ஏற்படுகிறது. அவனை எலிகள் சூழ்ந்து கொள்கின்றன. அத்துடன் எலிகளின் தளபதியும் சுருண்டு விழுந்து விடுவதால் எலிகள் ஓடிவிடுகின்றன. பொம்மைகள் போரில் வெற்றி பெறுகின்றன. அவள் அழுததும் கிறிஸ்துமஸ் ட்ரீயிலிருந்து பிரகாசமான ஒளி வருகிறது. என்ன, இப்போது நட்கிராக்கர் ஒரு அழகான இளம் இளவரசனாக உருமாறுகிறான். ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் நட்கிராக்கர். எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டீங்க கிளாரா. நீங்க என் நீளமான மூக்கும் பெரிய தலையும் தாண்டி எனக்குள்ள இருந்த அழகா பாத்தீங்க. கிளாரா எதுவும் கூறுவதற்கு முன்னர் பியானாவில் இருந்து இனிமையாக இசை வாசிக்கப்படுகிறது. அடுத்தது என்ன நடந்திருக்கும்? உண்மையாக மேஜிக் நடந்தது. ஆமாம், நட்கிராக்கருடன் சந்தோஷமாக சுற்றி பறக்கிறாள். கிளாரா, நீ நைட்டு பூரா இங்கதான் தூங்கினியா? என்ன, எலி போர் வீரர்கள் எங்க? அப்புறம் என் நட்கிராக்கர்? அதுவும் கையில தானே இருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல கிளாரா? எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓ கிளாரா, இந்த ட்ரீக்கு அடியில தான் நைட் எல்லாம் தூங்குனியா? அங்கிள், நட்கிராக்கர் அவன் ஒரு இளம் இளவரசன். நேத்து நைட் உயிரோட வந்தான். எலி வீரர்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டான். எல்லா கேண்டீஸும் டான்ஸ் ஆடினது.
கேண்டிஸ் டான்ஸும் எலிகளும் போராடினாங்களா? ஓ, என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் என் தங்கையோட பொம்மைகளை உடைச்சதுனால அவ பைத்தியம் ஆயிட்டா. கிளாரா, நீ உன்னோட நட்கிராக்கிற பாதுகாப்பா உன் அலமாரியில வச்சிட்டு வா. வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாம் குழந்தை. சரி அங்கிள். இவள் சொன்னதை மற்றவர்கள் நம்பவில்லை என்பதை பற்றி கிளாரா கவலைப்படவில்லை. ஆனால் அவள் மனதுக்குள், அவள் வளர்ந்தவுடன் எப்படியாவது அவனை கண்டுபிடித்து ஒன்றாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாள். அந்த நாள் மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும் என்று நினைத்தாள். தன் அறைக்கு போய் நட்கிராக்கரை பாதுகாப்பாக அலமாரியில் வைக்கிறாள். பிறகு குடும்பத்தாரை பார்க்க கீழே வந்து விடுகிறாள். எப்படி இருந்தாலும் அன்று கிறிஸ்துமஸ் ஆச்சே, மேஜிக்கிற்கான நேரம்.